ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி அம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் வேற, ஒன்று ராகு, கேது, குரு. இது மூன்றுத்துக்கும் பெயர்ச்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஒருவேளை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் நேமுக்கும் உங்களுடைய பிசினஸ் ஓனரான உங்க தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தி இருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பத்தின குறிப்பா இந்த பதிவின் இறுதியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்த உங்களுக்கும் ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தின் துவக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. ஸோ இந்த தேதி பொறுத்த அளவுக்கு இந்த சந்திரனுடைய ஆதிக்கம்ங்கிறது குருவுக்கு ரொம்ப ரொம்ப இணக்கமான ஒரு பிளானட். அவர் எல்லாத்துக்கும் மேலே குரு பெயர்ச்சி வேற நடக்குது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி அதிசார பெயர்ச்சி, இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு பெயர்ச்சி காலமாகவும் இது அமையுது. இது இந்த பெயர்ச்சியும் மனதில் வைத்து நான் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அமைய போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்த்த காரியங்களை சாதித்து கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இது அமைய போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், முயற்சிக்கு தகுந்த வெற்றின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் சில பேர் வந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி குழப்பிக்கிட்டு அடப்போடா என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்கார்றது உங்களுடைய விருப்பம். அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதுக்கு முன்னாடி நான் எஃபர்ட்ஸ் போட்டேன் சார், ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தூங்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் இதை கண்கூட பார்ப்பீங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளாரையே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. குறிப்பாக செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் மந்த் வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. வேலை தேடுபவர்கள் வேறு ஏதேனும் கம்பெனிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதா இருந்தீங்கன்னா இரண்டாவது பாதி மாதத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உடனடியாக அது கிடைக்கப்பெற்று ரொம்ப நல்ல சம்பளத்திலேயே உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும். ஒருவேளை இருக்கிற இடத்துலையே வந்து அப்ரைசல் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் கேட்க போகிறீங்க அப்படின்னா இரண்டாவது வாரத்திற்கு பிறகு நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் உங்களுக்கு கேபிட்டல் அமௌண்ட், ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது, இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா இரண்டாவது வாரத்திற்கு பிறகு நீங்கள் யார்ட்டையாச்சும் போய் ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா உடனடியாக அது நடந்து முடிஞ்சிடும். சரி, இப்போ எல்லாமே ரெண்டாவது வாரம்னா அப்போ முதல் இரண்டு வாரங்கள் அதற்கான முயற்சிகள், தயாரிப்புகள், முன்னெடுப்புகள் இது எல்லாத்துக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு திடீர்னு ரெண்டாவது வாரத்தில் போய் குதிக்கும்போது அது சில பேருக்கு ரிசல்ட் கொடுக்காமல் போயிடும். யார் எப்படி அப்ரோச் பண்ணணும், அல்லது ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா அதுக்கு என்னென்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அது விஷயமா என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான முன் தயாரிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக அந்த முதல் இரண்டு வாரத்தில் நீங்கள் அந்த எஃபர்ட்ஸாக கொடுக்கணும். கொடுக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. பெண்களை பொறுத்த அளவுக்கு அது பணி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கான மோட்டிவேஷன் இருக்கும், கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக காணப்படுங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலம் கொடுக்கக்கூடிய தேதியாக அமையுது. 3ஆம் தேதி பணங்காசுக்கும் டிராவல்ஸ் மூலமாக, அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கு. 4, 5 தேதிகள் வந்து உங்களுடைய பிரார்த்தனை பலத்தால் காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள்ங்கிறது காணப்படுதுங்க. 2ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு
அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குதுங்க. 12ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளில் பெருசாக எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணாமல் நிறையா மனதை அமைதிப்படுத்தி தியானம் போன்ற விஷயங்களை முன்னெடுக்கும் போது அது உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணுங்க. 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளுமே உங்களுக்கு பணங்காசையும் தரும், உங்களுடைய காரியத்திற்கு ஜெயத்தையுமே தரும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க, இந்த இரண்டு தேதிகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. 22ஆம் தேதி வந்து உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் உண்டு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அதே 22ஆம் தேதி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் குரோத், அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு, விடுபட்ட போன ஒரு குலதெய்வ வழிபாடு, இதை செய்யும் பொழுது உங்களுக்கான முயற்சி பலிதம், காரிய பலிதம்ங்கிறது உடனடியாக ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி இந்த 29ங்கிற தேதி வந்து உங்களுக்கு ஆஸ்பிஷியஸாகவும் எடுத்துக்கலாம், அதாவது அனுகூலமான தேதியாகவும் எடுத்துக்கலாம். ஏதேனும் ஒரு வகையில் திடீர்னு உங்கள் எது எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு பணம் வரும், அல்லது பொருட்களாக உங்களுக்கு கிடைக்கும், பரிசு பொருட்களாக கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, பட் அந்த மாதிரி ஒரு சடனாக ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தேதியாக அது அமையுது. அதே போல் 30ஆம் தேதி இந்த 30ஆம் தேதிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதையுமே வச்சுக்க கூடாது, முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு நீங்கள் ப்ரேயர்ஸ் மூலமாக உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக காரிய ஜெயத்தை நீங்கள் அடையலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாதத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின் படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை, இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். இல்லை ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்தி இருக்காங்கிறத செக் பண்ணோம்னா அந்த பிசினஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.